ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது முடிஞ்சா மூன்று பொருளையும் கூட உங்கள் கையில வாங்கி கொடுங்க எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது ஒரு ஒரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி தீதி தான் விநாயகர் சதுர்த்தி அந்த ஒரு வளர்பே சதுர்த்தி தீதியில் தான் விநாயக பெருமான் அவதரிச்சிருக்காருன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மாத மாதம் வரக்கூடிய தேய்பிர சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம் அதுதான் விசேஷமானதும் கூட ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய இந்த ஆவணி மாத வளர்பே சதுர்த்தியை வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் வளர்பே சதுர்த்தியை நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சதுர்த்தி தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் நம்ம விநாயகர்கிட்ட என்ன கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை ஒரு சில பேருக்கு சங்கடகர சவுத்தி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இன்னும் அதுக்கான விரதத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா விநாயகர் சவுதி அன்னைக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சங்கடகர சவுத்தி அன்னைக்கு உங்கள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் அவ்வளோவா விநாயகர் கோவிலுக்கு போனதில்லை சங்கடகர சவுத்தி சம்மந்தமான விரதங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி இந்த ஒரு திருவிழா ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் பொதுவா சொல்ல போனா இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதே வட மாநிலங்கள்லாம் பத்து நாட்கள் கொண்டாடுவாங்களாம் செப்டம்பர் ஏழாம் தேதி சதுர்த்தி தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்து செப்டம்பர் பதினேழாம் தேதி விநாயகரோட சிலையை கடல்லையோ ஆறுலையோ கொண்டு கரைக்கிற வரைக்கும் பத்து நாட்கள் ரொம்ப கோலாகலமா விசேஷமா நடக்குமா அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதி சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு மேலே இல்லாமல் சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் சூரிய உதய கணக்கப்படி செப்டம்பர் ஏழாம் தேதி திரி நட்சத்திரம் சதுர்த்தி இருக்கிறதால செப்டம்பர் ஏழாம் தேதி தான் விநாயக சதுர்த்தி அன்றைய தினம் தான் வலதுபே சதுர்த்தியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் விநாயக சதுர்த்தி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மாலை நேரத்துலேயே ஓரளவுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிட்டதால விநாயகர் அபிஷேகத்துக்கு விநாயகர் அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் சனிக்கிழமை காலையில் ஒன்பது பத்திர ராகு காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர காலையில் சரியாக ஏழு முப்பத்தைந்து மணிலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தாராளமாக கடைக்கு போய்ட்டு பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் ஒருவேளை அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களால் கடைக்க போக முடியலையா ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் முடிஞ்சிடட்டும் ராகு காலம் முடிஞ்சு பத்து முப்பத்தைந்து மணிலேருந்து எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் பிள்ளையார் சிலையை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஒன்று முப்பது மணிக்குள்ளே மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ளேயே விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா வழிபாடையும் அபிஷேக ஆராதனை பண்ணுறது விநாயகருக்கு நெய்வேத்தையும் செஞ்சு வச்சு படைக்கிறது இலை போட்டு சாப்பாடு பரிமாறி விநாயகருக்கு படைக்கிறது இது மாதிரி விஷயங்களை மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ளேயே முடிச்சுடுங்க ஏன்னா ஒன்றரை மணிக்கு மேலே யமகண்டம் ஆரம்பிச்சிடும் விநாயகர் சிலையை வாங்குறத காலைல ஒரு ஏழரைலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே நீங்க விநாயகர் சிலையை வாங்கினாலும் சரி இல்லை ஏழரை மணியில் வாங்கினாலும் சரி பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை காலை ஒரு பதினோரு மணி பத்தே இருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க இந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா வழிபாட்டும் நீங்கள் செஞ்சிடலாம் இது நீங்கள் எல்லாமே பொதுவாக வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு எல்லா கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது ஒரு பொருளையோ முடிஞ்சா எல்லா பொருளையோ கூட வாங்கி கொடுக்கலாம் அதுவும் குறிப்பா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று முக்கியமான பொருட்கள் விநாயகருக்கு விநாயகர் சௌத்தி அன்னைக்கு கோவிலில் அபிஷேகத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் தீப தூப ஆராதனைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு முதல் முதலா தண்ணீர் ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்றதுக்கான தேவையான எண்ணெயை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததா திரவிய பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொடியை எண்ணெய் அபிஷேகம் செஞ்சுட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த திரவிய பொடி அப்படிங்கிறது எங்க கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக மற்ற கடைகளை கிடைக்கிறது கஷ்டம்தான் நாட்டு மருந்து கடைகள்ல நூறு சதவீதம் திரவிய பொடி கிடைக்கும் பொதுவாகவே நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டாலே அபிஷேகத்துக்கு தேவையான சில பொருட்கள் கொடுங்க அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் அபிஷேகத்துக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க பொதுவாக சொல்லிட்டாலே போதும் அவங்களே ஒரு பதினோரு பொருளோ இருபத்தி ஒரு பொருளோ உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணும்னு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கையில் அவங்க உங்களுக்கு அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொடுப்பாங்க முதல்ல எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அடுத்த அந்த திரவிய பொடி அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கலாம் இன்னும் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொடிகளை பயன்படுத்தி விநாயகருக்கு அபிஷேகம் செய்வாங்களோ அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா அதை அவங்க சொல்லுவாங்க மற்ற பொடிகளோட பெயர் தெரியலனா கூட இந்த திரவிய பொடி அப்படிங்கிறத என் கட்டாயம் பயன்படுத்திக்கலாம் நிச்சயம் திரவிய பொடியை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதை தவற விட்டுறாதீங்க அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் முக்கியமாக எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னென்னா பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனை முடிச்சுட்டு அலங்காரம் செய்யும்போது பிள்ளையார் துண்டுன்னு ஒன்று சாத்துவாங்க அந்த பிள்ளையார் துண்டு அப்படிங்கிறது வெண்மை நிறத்தில் ஜருகை வச்சும் இருக்கும் பச்சை நிறத்துலையும் இருக்கும் சிவப்பு நிறத்துலையும் இருக்கும் இந்த நிறம் தான் அப்படின்னு கிடையாது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணி கடைக்கு போனீங்கன்னா பிள்ளையார் துண்டு அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க எந்த மாதிரி அளவில் என்ன சைஸில் வேணும்னு கேட்பாங்க உங்களால் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சால் கூட போதும் பிள்ளையார் துண்டு இல்லை பிள்ளையாருக்கு சாட்டக்கூடிய அணிவிக்கக்கூடிய வேஷ்டி ஏதாவது ஒன்று பொருளை ஒரு வஸ்திரம் கூட பிள்ளையாருக்கு சிலைக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் கேட்ட கூட கொடுப்பாங்க அதை உங்கள் கையில் வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் சமர்ப்பிச்சுடுங்க இந்த பொருட்களை எல்லாத்தையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் நீங்க கோவிலில் சமர்ப்பிச்சிடணும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறத கோவில இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க எவ்வளவு சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அப்படி அங்கே பூஜை செய்யக்கூடியவங்கள்கிட்ட முதல் நாளே வெள்ளிக்கிழமையும் விசாரிச்சிட்டா கூட அவங்க இந்த நேரத்தில் அபிஷேகங்கள் நடக்கும் ஆராதனைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அபிஷேகம் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் அதுக்கப்புறமா அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது பிள்ளையாருக்கு சாத்தக்கூடிய அந்த பிள்ளையார் துண்டையும் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த விநாயகர் துண்டை அந்த இடத்த சாத்துவாங்க ஒருவே நிறைய பேர் பிள்ளையார் துண்டு வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய விரத நாட்களில் கூட அதை பிள்ளையாருக்கு சமர்ப்பிச்சுடுவாங்க மூணாவது ஒரு முக்கியமான பொருள் தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் பிள்ளையார் கோவிலுக்கு தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் எது வேணால் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஊதுபத்தி வாங்கி கொடுக்கலாம் முக்கியமான ஒரு பொருள் கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டீங்கன்னா சாம்பிராணி அது தூள் சாம்பிராணியா இருந்தாலும் சரி இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் சரி கட்டி சாம்பிராணியா இருந்தாலும் சரி வாசனை மிகுந்த சாம்பிராணிய ஒரு பத்து ரூபாய்க்காவது வாங்கி நாளைய தினம் விநாயகர் கோவிலுக்கு உங்க கையால சமர்ப்பிச்சுடுங்க இப்ப கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லோராலும் எல்லா நேரத்திலையும் வாங்க வேண்டிய எல்லா நேரத்திலயும் வாங்கக்கூடிய வாங்கி தரக்கூடிய ஒரு எளிமையான பொருட்கள் தான் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்ல இதுல ஏதாவது ஒரு நான் வாங்க முடியும் அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்துக்கு வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் கட்டாயம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் கையால் விநாயகர் கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளும் கையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் என்னதான் விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு அவள் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வச்சு படைச்சாலும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்க தரிசனம் பண்ண போகும்போது எட்டு எண்ணிக்கையில் கொழுக்கட்டையோ இல்லை ஒரு இரண்டு மூணு கைப்பிடி சுண்டலோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விநாயகருக்கு சமர்ப்பித்து படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுங்க அது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பசங்களுக்கோ பேர பசங்களுக்கோ கல்வியில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் வாயிலா ஜீவன்கள் எந்த ஜீவனுக்காக இருந்தாலும் உங்களால் அளவுக்கு தானம் பண்ணுங்க குறிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் யானை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிர்ச்சசாலி நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் பஞ்சாமிர்தம் இது மாதிரி என்ன முடியுதோ அதை உங்கள் கையால் அந்த யானைக்கு கொடுங்க இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்